வெல்கம் பேக் டு மை சேனல் அபாக் டு கிரீன். திஸ் இஸ் அபிஷா. இன்றைக்கி வந்து ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். விலாக் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், 22 டிசம்பர் வந்து நம்மளோட சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் உள்ளாடி வர்றாரு, ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து 21st. ஸோ அவர் வர்றதுக்கு முந்தின நாள் அவர் எங்கே வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட வீடோட பக்கம், ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ஸோ அந்த ஏரியா வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் காமிக்க போகிறேன். ஸோ நம்ம சீஃப் மினிஸ்டர் எதுக்காக வரப்போகிறார் அப்படின்னா, கிறிஸ்மஸ் பெருவிழாக்கு தான் வரப்போகிறாரு. ஸோ அந்த இடத்த வந்து நாம் சுற்றி பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துக்கு உள்ளாடியெல்லாம் போக முடியாது, போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வெளியே வந்து காமிக்கிறேன். ஸோ நாங்கள் இப்போ கிளம்புறோம். டைம் பார்த்தீங்கன்னா 3:15 தான் ஆகுது. பைக்கில் தான் ட்ராவல் பண்ணுறோம். இந்த இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மார்த்தாண்டம்ங்கிற பகுதிக்கு உள்ளாடி அரமனைங்கிற இடத்துல தான் இருக்குது. அரமனை ஜங்ஷன் இது. இதுதான் வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து வர வேண்டிய வழி. பாருங்கள் இந்த ரோடு எப்படி இருக்குது அப்படின்னு, சின்ன ரோடு தான், ஹைவேலாம் கிடையாது. பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கன்ஜஸ்டட் ஏரியாக்குள்ளாடி தான் வரப்போகிறாரு. இதுதான் அந்த போஸ்டர் பாருங்க. வந்தாலே உங்களுக்கு வந்து கிறிஸ்டியன் சாங்ஸ் தான் கேட்டுகிட்டே இருக்கு. அந்த மாதிரி பிரம்மாண்டமாக வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. அந்த சுற்று வட்டாரத்தை சுற்றியே இந்த கிறிஸ்டியன் சாங்ஸ் வந்து பாடிக்கிட்டே இருக்கு. ஸோ அதை கேட்குற டைமில் வந்து என்னென்னா, ஓகே நம்ம கிறிஸ்மஸ் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நினப்பு நமக்கு எழுதி வருது. கோஷமாக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நான் நைட்டில் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு காமிக்கிறேன். சூப்பர்பாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஆர்ச்சோட லைட் வியூ தான் பார்க்குறீங்க. நைட்டில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த ஆர்ச் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வழி இருக்குது. இந்த வழிக்குள்ளாடி நீங்கள் போனீங்க அப்படின்னா, அந்த கிறிஸ்மஸ் பெருவிழா நடத்த போகிற அந்த பிரம்மாண்டமான கிரவுண்ட் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, திருப்பி வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நைட் வியூ பார்த்துடலாம். பெருவிழா நடத்துறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து உழைச்சிட்டு இருக்காங்க. ஒரு மாதத்துக்கு மேலே வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே ஒரு யூனிஃபார்ம் கொடுத்து, ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் யூனிஃபார்ம் கொடுத்து இதுக்கு காசு கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இதோட வேலைகள் செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ அவங்களும் ரொம்ப ரொம்ப எஃபோர்ட் எடுத்து தான் பண்ணிகிட்ருக்காங்க.
இந்த இடத்துல தான் வருஷம் வருஷமாக வந்து கிறிஸ்மஸ் பெருவிழா வந்து நடத்திட்டுருக்குறாங்க. ஆனால் எனக்கு வந்து இது ஒரு புது அனுபவம். இந்த டைம் தான் நான் வந்து ஊரில் இருப்பேன். ஸோ என்னோடய புது அனுபவத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன், நீங்களும் பாருங்கள். எங்கள் ஏரியாவிலேயே மிகப்பெரிய பிரம்மாண்டமான வீடு பார்த்திங்கன்னா இந்த வீடு தான். இந்த வீட்டோட பின்னாடி இருக்கிற கிரவுண்டில் தான் நம்மளோட சீஃப் மினிஸ்டர் வர இருக்கிறாரு. இந்த இது வந்து ஒவ்வொரு வருஷமும் நடந்துகிட்ருக்கு. கிறிஸ்தவ இயக்கம் வந்து நடத்திட்டுருக்காங்க. இந்த கிரவுண்டில் தான் இதுக்கு முன்னாடி மறைஞ்ச செல்வி ஜெயலலிதா அவர்களும் வந்திருக்காங்க, முக ஸ்டாலின் வந்திருக்காங்க, சரத்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் நம்மளோட சீஃப் மினிஸ்டரான எடப்பாடி பழனிசாமி வர இருக்கிறாரு. அவர்களை வருக 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 என வரவேற்கலாம். இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா நைட் வியூ தான். எங்கள் வீட்டிலேருந்து அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடம் வரைக்கும் இருக்கிற அந்த நைட் வியூ தான் காமிக்கிறேன். சைடில் எல்லாம் எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். நார்மலி வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் என்னால் கிறிஸ்மஸுக்கு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து எல்லாருமே எல்லா வீட்லேயுமே டெக்கரேட் பண்ணுறது உண்டு. அதையும் நான் காமிக்கிறேன். எனக்கும் வந்து அது வந்து எப்படி இருக்கும், எப்படி வந்து அவர் வரப்போகிறாரு, எப்படிப்பட்ட கலை நிகழ்ச்சிகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஆவலோடு இருக்கேன்னா, ஜங்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு சைடு சீரியல் செட் போட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. புதுசாக ஒரு ஆள் வந்தால் கூட அப்படியே நின்று பார்க்குற அளவுக்கு அப்படியே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த ஆர்ச் பக்கம் மேலேயும் சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் வந்து அந்த சைடில் வந்து ஒவ்வொரு பிக்சர்ஸுக்கு வந்து சீரியல் செட் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸ்க்யூரல் மாதிரி, ரேட் மாதிரி, எலிஃபென்ட் மாதிரி, ஆடு மாதிரி, இந்த மாதிரி பல பல பிக்சர்ஸ் வச்சு அவங்க வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே அவங்க அந்த செட்டப் வந்து அப்படி ஒரு செட்டப்பாக இருந்தது. இப்போ ஊர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய சிட்டி அந்த மாதிரியெல்லாம் சொல்ல முடியாது, நார்மலான ஒரு ஊர். ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிளான ரோடாக தான் இருக்கும். அந்த ரோடு இருக்கிற அந்த இடத்துல வந்து நம்மளோட சீஃப் மினிஸ்டராக வரவழைக்கிற ஒரு பிரம்மாண்டமான கிறிஸ்தவ பெருவிழா நடத்துகிறது வந்து பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் வந்து நம்மளோட தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி வர்றது எவ்வளோ ஒரு ஹாப்பியான விஷயம் இல்லையா? நார்மலி பார்த்திங்கன்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு இடத்துக்கு வரவழைக்கிறது வந்து இட்ஸ் நாட் ஏ சிங்கிள் திங். அது வந்து ரொம்ப எஃபோர்ட் எடுத்து தான் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு எஃபோர்ட்டை வந்து எங்கள் ஊர் கிறிஸ்மஸ் இயக்கத்தோட இயக்கம் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். போலீஸ் ப்ரொட்டெக்ஷனும் பயங்கரமாக இருந்தது. அந்த வெஹிக்கிள் அங்கேயே விடுறது, பார்த்து விடுறது, என்ன மாதிரி ஆட்கள் வர்றாங்க அந்த மாதிரி பார்த்து பார்த்து போலீஸும் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளோட சீஃப் மினிஸ்டர் வர்றது அப்படின்னாலே எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படும். எப்படியெல்லாம் அந்த கிறிஸ்மஸ் பெருவிழா இருக்குது அப்படிங்கிற பார்க்கணுன்னு ஆசைப்படும். ஸோ எப்படியெல்லாம் இருந்தது, அவர் எப்படி வந்தார், என்னென்ன கலை நிகழ்ச்சிகள் இருந்தது, எப்படி ஆட்கள் கூட்டம் கூட்டமாக வந்தாங்க அப்படிங்கிறதே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஹெல்த்தி, பி சேஃப் அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப். தேங்க்யூ, பை பை. அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். சும்மா